இங்கே இப்படி நடந்திருக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் மூவாயிரரூவா எடுத்துருக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் அந்த மூவாயிரூவா என்ன பண்ணீங்க கேட்குறாங்க பாகவத்தை உண்மையை சொல்லியிருக்கலாம் இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் அதெல்லாம் போய் குளிப்போ எந்த கெட்ட பழக்கமும் பாகத்தை கிடையாது மது பழக்கம் இல்லை பாகத்தில் சாப்பிட்ருக்க சருக்கா குடி கஷாயம் சாப்பிட்டு சேலத்துக்கு வந்தாச்சு காரில் சேலத்தில் நைட்டு படுத்துண்டாச்சு காலம்பரி ஏந்துக்கும் போது ஹி சமீபத்துல சாய்ராம் பாகவதர் அவர் பேசும்போது தியாகராஜ பாகவதருடைய சொத்துக்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதப்படாததால பலவற்றை நாங்கள் இலக்க நேரிட்டதுன்ற மாதிரியான ஒரு வருத்தம் பேர் சரி. சொல்லணும் அதையும் சொல்லணும். கேட்டதனால சொல்றேன். மறைக்காம சொன்னதற்கு நன்றி. இல்ல ஆமா சார் இது மறக்கதுக்கு என்ன சார்? ஓகே. அது பாகவதரே இப்ப மறக்கு. பல சரித்திரம் படைத்த தமிழ் சினிமாவில் முதல் உச்ச நட்சத்திரம் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் குறித்து பல்வேறு விஷயங்களை பலரும் பேசி வந்த நிலையில் அதற்கெல்லாம் விளக்கமளிக்கும் வகையில் ஊடக உலகிற்கு பல விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் கார்முகிலோ அவரிடம் நாம் தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கும் நிறைய ஐயங்களையும் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் தற்போது கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வணக்கம் வணக்கம் முதல்ல நம்ம தியாகராஜ பாகவதர் அப்படின்னு எடுத்தோன்னே யூடியூப்ல இன்றைக்கு இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசுற ஒரு விஷயமாக அவர் போர் வாழ்ந்தவர் இல்லை அவர் போல் வீழ்ந்தவர் இல்லை இதை வந்து ஒரு மையமாக வைத்து அவர் கஷ்டத்தில் இறந்தார் அப்படி அப்படின்னு பேசப்பட்ட காலம் போய் அவருடைய குடும்பம் இன்றளவும் கஷ்டப்படுகிறது அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு அரசு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எம்ஜிஆர் காலகட்டத்தில் பல உதவிகள் செய்யப்பட்டது எம்ஜிஆர் தன் கண்காணிப்பில் வைத்திருந்தார் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவரும் உதவி செஞ்சார் இருந்தாலும் அவங்க ரெக்கக்னைஸ் படாமல் இருக்காங்கன்னு சில தியாகராஜ பாகவதின் பிறந்த நாளின் போதோ நினைவு நாளின் போதோ அவங்களுடைய குடும்பத்தார் யாரையாவது பேட்டி எடுத்து இவங்க தான் உண்மையான வாரிசா இப்படி எல்லாம் பல சர்ச்சைகளை உண்டாக்குது உண்மையில் நீங்க இந்த புக்கை எழுதும் போது பல விஷயங்களை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க நீங்க சொல்லுங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் ரைட் உண்மையான வாரிசு சரி நல்ல கேள்வி பாகவதர் வந்து நீங்கள் சொன்ன அவரும் வாழ்ந்தவரும் இல்லை இப்படின்னு வா அவர் மாதிரி வாழ்ந்தவர் இல்லை அவர் ஒன்றும் தாழலை முன்னாடி ராஜ வாழ்க்கை பின்னாடி சாதாரணமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை ஸோ சில பேர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது ரைட் பாகவதர் குடும்பத்தார் எல்லோரும் இருக்கா இன்ஃபேக்ட் எனக்கு நான் இந்த புஸ்தகம் இல்லையா பாகவதர் புஸ்தகம் அப்போ அந்த புஸ்தகம் எழுதும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்து பாவதர் குடும்பத்தாரெலாம் சந்தித்து அவளை பேட்டி எடுத்து இது பண்ணணும்னு நிறைய பேரை கேட்டேன் எல்லாரும் என்ன சொன்னால் இருப்பாங்க இங்கே தான் இருக்காங்க ஒன்று யாருக்கும் தெரியல அப்படி அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்போ இந்த புக்கு ரிலீஸ் ஆகிட்டு இந்த புக்கு ரிலீஸ் ஆனப்போ அங்கே ஒருத்தர் வந்திருக்கு பாகதர் ஃபே ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கார் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா பகாதர் நீ ஏன் பாவதர் பற்றி புஸ்தகம் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஏன் நீங்கள் யாருமே வரல அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் அவன் சொன்னாலும் எங்களுக்கு தகவலே தெரியாதப்பா அப்படின்னு அன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்தது தினமில்ல பேப்பரில் இந்திய நிகழ்ச்சியில் அவர் அதுக்கு வந்தார் அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப அருமையான புத்தகம் இதுவாக இருக்குது அவர் ஒரு புஸ்தகம் வாங்கியிருக்கார் ஆஸ் நிறைய பேர் வாங்கினா அதில் ஒருத்தர் வாங்கியிருக்கார் புஸ்தகம் வாங்கி குடும்பத்தாட்டை சொல்லியிருக்கார் அப்படின்னு அப்போது நான் முன்னாடி சொன்னால் ரவி பாரதி ஏனோத் அவர் வந்தார் அந்த விழாவுக்கு அவர் ஒன் ஆஃப் தி டிக்னிடரிஸ் ஃபார் தி ஃபங்க்ஷன் அவர் வந்து அப்புறம் நான் பற்றி சொன்னேன் சார் பாவதர் குடும்பத்தாரெல்லாம் எவ்வளோ பேர் கேட்டேன் சார் ஒன்றும் தகவல் இல்லை அவர் சொன்னார் கவலைப்படாது இங்கே கார் மூலம் நான் ஒரு நம்பர் தரேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஹெல்ப்பு கிடைக்குமோ கிடைக்கும் ஒரு நம்பர் கொடுத்தார் அவர் யாருன்னா பாவதருக்கு அதான் பாவதர் தான் தலைச்சமுக்குள்ள ரெண்டு தம்பி கோவிந்தராஜ் பாவதர் சண்முகம் மூணு தங்கச்சிகள் அமிர்தவள்ளி புஷ்பவள்ளி பங்கஜவள்ளின்னு இந்த புஷ்பவள்ளி மேடத்தோட பிள்ளை ரெண்டாவது பையன் தியாகராஜன் ஐயா அவரோட ஒய்ஃப் ராதா தியாகராஜன் மேடம் அந்த ராதா தியாகராஜன் நம்பர் தான் கொடுத்தார் அவள்கிட்ட பேசுனேண்ணா வாங்குவோம் சார் யூ ஆர் வெல்கம் வாங்குவோம் நான் எவ்வளோ இப்போ ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார் தகவல் இதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை வாங்கி போனவர் சொல்லியிருக்கார் போல இருக்குது தகவல் இருக்கு அப்படியே அப்போ ஒருத்தவர் ஃபோன் பண்ணார் சார் நான் குரு ராமலிங்கம்னு பேர் எனக்கு பாவதரோட தம்பி மாப்பிள்ள எனக்கு ஒரு பத்து புஸ்தகம் வேணும் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் வரேன்னர் அதெல்லாம் வேண்டாம் சார் நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த புத்தகத்தை இல்லையா மின்னல் கலைக்கூடம் அதிபர் வசீகரன் அண்ணனும் போனோம் அடையாறில் திருவான்மூரில் இருந்தார் பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தார் பத்து புஸ்தகம் வாங்கினார் அவர் தான் பாகதர் குடும்பத்தால் நாங்கள் தந்தி ஃபஸ்ட்டு அவர் தான் குரு ராமலிங்கம் ஐயாதான் பத்து புத்தகம் வாங்கினார் எல்லாருமே உங்கள் புத்தகத்தை பற்றி நிறைய பேர் பாராட்டினாங்க சார் என்னோடய சொந்தக்காரர்களை கொடுக்கறதாக வாங்கினேன் பத்து புக்கு வாங்கினார் அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்புறம் இந்த ராதா தயாராஜன் அம்மா பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே வாங்க சார் இ ப்ளீஸ் கம் டு அவர் ஹவுஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் அவள் ரெண்டு பேரை பார்த்தோம் புஷ்பவள்ளி ச அவரோட ரெண்டாவது புள்ள மாட்டு பொண்ணு அவளை பார்த்தோம் அவளை பார்த்த அப்புறம் அவள்கிட்ட கேட்டேன் இன்னும் நான் மற்றவாளாம் பார்க்கணுமே அப்படின்னு எவ்வளோ என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னு பாவவதரோட அவருக்கு பாவதருக்கு ஒரு புள்ள ரெண்டு பொண்ணு இந்த ரவீந்திரன் அவர் காலமாயிட்டார் ஸோ ரவீந்திரன் அவ ஆத்துக்கெல்லாம் போனோம் அவர் வீட்டுக்கெல்லாம் போனோம் ரவீந்திரன் ஒய்ஃப் அவள்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி இந்த புஸ்தகத்தை கொடுத்து அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் இந்த தேராசோரோட அண்ணா நடராஜன் அவர்கிட்டயும் புஸ்தகம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் அப்புறம் கோவிந்தராஜ பாவதரோட புள்ள எம்கேட்டி சந்தானம் சார்னு பெரியவர் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆறுது இருக்கார் அவரை பார்த்து புஸ்தகத்தை கொடுத்து அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்புறம் அவரோட தங்கைகள் மூணு பேர் ஒருத்தர் வந்து வெளியூர் போயிருந்தார் அப்போ பெங்களூரை அங்கேயும் அவரை பார்க்க முடியல பாக்கி ரெண்டு சிஸ்டர் அவளை பார்த்து புஸ்தகத்தை கொடுத்து அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன் அந்த ராதா தியாகராஜன் மேடம் மேடம் தியாகராஜனை ஏற்ற பாவதரோட ஒன்றை பார்க்கணும் சுசிலா அம்மாவை சரி சார் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசி அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போனோம் அம்மாட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன போய் விட்டு அந்த அம்மா சுசிலா அம்மா எங்கள் அம்மா மாதிரியே இருந்தாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க சுசிலா அம்மாட்ட கொடுத்து புஸ்தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் படம் எடுத்தோம் காவிய நாயகன் பாவதர்னு ஒரு குறும்படம் நான் தான் அதில் பாவதராக நடித்தேன் அந்த குறும்படத்துக்கு நெல்லி குப்புசாமி ஐயா வந்து தலைமை தாங்கினார் ஐயா எழுத்தாளையன் சி மோகன் தா அழகப்பன் ஐயா அப்ப நிறைய பேர் பிரபலஸ்தர்கள்லாம் வந்திருந்தாருக்கு அந்த குறும்படத்துக்கு சுசீலா அம்மாவை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு வரணும் அப்படின்னு வரம்பா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்தாங்க பாருங்கள் பிள்ளை அஸ்வினு வந்த பிள்ளை மறுமறோடு வந்தாங்க படம் அந்த ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் போட்டோம் கிரீம்ஸ் ரோடில் வந்து படத்தை ஃபுல்லாக பார்த்து அவங்க சொன்னாங்க நான் என்னால் மறக்கவே முடியாதுங்க ஐயா தம்பி எங்கள் அப்பாவே பார்க்குற மாதிரி இருக்குப்பா எங்கள் அப்பாவே பார்க்குற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு கையை எடுத்து கன்னத்தில் கன்னத்தை வச்சுக்கிறாங்க கண்ணில் வச்சுக்கிறாங்க எங்கள் அப்பா மாதிரியே இருக்குப்பா அது அது வந்து சார் அதை விட பெரிய அங்கீகாரம் வேண்டவே வேண்டாம் எனக்கு என்ன சொல்ல இந்த ஆஸ்கார் அவார்டு நோபல் பிரைஸ் ஓகே சினிமாவுக்கு நோபல் பிரைஸ் கிடையாது அது ஓகே பட் ப்ரைஸில் ஒஸ்தியானது நோபல் ப்ரைஸ் தானே அந்த நோபல் ப்ரைஸே கிடச்ச மாதிரி சுசிலா அம்மாவே பார்த்து பாராட்டினாங்க ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு அவார்டை பார்த்தது அப்புறம் சுசிலா அம்மா வந்து அவங்க பையன் அவர் பேரும் தியாகராஜன்னு பேர் பகதார் தான் பேர் வச்சிருக்கார் தியாகராஜன்னு பேர் அவரை பார்த்து அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை பார்த்தது அப்புறம் இன்னும் என்ன அவருக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்கா அவெல்லாம் இன்னும் போய் பார்க்கல பார்க்கணும் அப்புறம் பாகதரோடய இன்னொரு சிஸ்டர் கடைசி சிஸ்டர் அவளோட அவளோடய குழந்தைகள்லாம் போய் பார்க்கணும் அப்புறம் சண்முகம் சார் அவரோட பையன் அவரை பார்த்தது அவள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் இவன் நிற பார்க்க வேண்டியவா நிறைய பேர் இருக்கா நிறைய பேரை பார்த்து இந்த புஸ்தகத்தை கொடுத்து எல்லோரும் பாராட்டி ஆசிர்வாதம் பண்ணா எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோரும் இருக்கா இங்கே தான் இருக்கா மெட்ராஸில் தான் எல்லோரும் இருக்கா பார்க்கணும் சில பேர் நிறைய பேரை பார்த்தாச்சுன்னு நிறைய பேரை பார்க்கணும் எல்லோரும் நல்லா இருக்கா இந்த இங்கே சொன்னேன் இல்லை பாகவதமாக வாழ்ந்தவர் நல்லா வாழ்ந்தார் குடும்பத்தாரெல்லாம் நல்லா இருக்காங்க ஆமாம் அது யாரும் ஒன்றும் சோட போகலை குயிட் வெல்லாஃப் நல்லா தான் இருக்கிறாங்க ஓகே ஆனால் யூடியூப் சமூக வலைதளங்களில் பேசப்படும்போது நிறைய பேர் அவருடைய வாரிசுகள்னு பேசும்போது என்ன சொல்கிறாங்க தாங்கள் தங்களுடைய குடும்பம் கஷ்டப்படுவதாகவும் நடிகர் பார்த்திபனும் நடிகர் சிவகுமாரும் தங்களுடைய குடும்பத்திற்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெல்ப் வேணும் தான் நான் கருணாநிதியை சந்தித்தோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தியாகராஜ பாகவதருடைய மகன் வந்து ஏதோ காய்ச்சலில் அவருக்கு உட போனது இப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்னமோ சொல்லப்படுது இதெல்லாம் உண்மையாக அதான் ஓகே அவன் நிறைய பார்த்து பின் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த அவர் ரெண்டாவது ஒய்ஃப் ராஜம்மான்னு அவரோட குழந்தைகளுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவங்களுக்கும் ராஜம்மாக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கா பார்த்து ரைட் பாவதற்கு உடம்பு அது கடைசியாக தான் உடம்பு முடியாமல் போச்சு அவருக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது தயவு செயல் அந்த இது ஆக்சிடெண்ட் தப்பிச்சுட்டார் உயிர் போச்சு பெரிய அதிசயம் தப்பிச்சுட்டார் அவருக்கு வந்து சுகர் உண்டு பாகவதற்கு அவரே கச்சேறியும் போது ஊசி போட்டுப்பார் இன்சுலின் சுகர் உண்டு மற்றபடி அவருக்கு சொல்லும் ப்ராப்ளம்னு ஒன்றும் கிடையாது சுகரும் ஹி கண்ட்ரோல்டு சுகர் அவரே இன்சுலின்ஸ்லாம் இன்சுலாம் போட்டு இது பண்ணியிருந்தார் அது கடைசியில் தான் அவருக்கு ரொம்ப இதுவாச்சு அவர் அவர் முடிவு ரொம்ப ப என்ன சொல்கிறது விதி சொல்லட்டுமா இப்பயே சொல்லிட்டுமா அதை சொல்கிறேன் உடம்புன்னு சொன்னேன் இல்லை அதை அதையும் இப்பயே சொல்லிடுறேன் என்னென்னா நல்ல ஆரோக்கியமாக இருந்தார் பாகவதன் ஃபிட் அப்சலூட்லி ஃபிட் பர்சன் கடைசியில் அவருக்கு எப்படி உடம்பு முடியாமல் போச்சுன்னா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சொல்ல பா சினிமா ஜான்ஸ் இல்லாமல் போதைக்கு அடிமையாயிட்டாரு கெட்ட பழக்கம் மது போதை ஆமாம் ஆனால் அதாவது செத்து கிடந்தா காவேரி பா இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் அதெல்லாம் போய் புள்ளி பழக்கம் எந்த கெட்ட பழக்கமும் பாதை கிடையாது மது பழக்கம் இல்லை க்ளின் பர்சன் ரைட் அது மு அது வியாதின்னு ஏதோ சொன்னே இல்லையா நோய்ன்னு கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சுன்னா கச்சேரி பொள்ளாச்சியில் அதாவது பாகவதர் வந்து சிறை மீண்டு வந்த அப்புறம் சினிமாவில் நடித்தார் பழையப்படி தான் ஒரு உயிர் மூச்சு ட்ராமாலாம் நிறைய போட்டார் கச்சேரிகள் கோயில் கச்சேரிகள் இலவச கச்சேரி ஏகப்பட்ட கச்சேரிகள் அப்படி ஒரு கச்சேரி பொள்ளாச்சியில் கச்சேரி பண்ணிட்டு நல்ல கூட்டம் அந்த ஜனத்தில் நடந்து வந்துட்டுருக்கார் காருக்கு வந்துன்ட்டுருக்கார் பாகவதர் அப்போத்தர் பாகவதரை பார்த்து சொன்னாராம் ஐயோ என்னது பாகவதராது ஏன் இப்படி மூஞ்சி வாடு கிடக்கு மூஞ்சியில் சோபையே இல்லையே கால்லாம் வீங்கி கிடக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வைத்தியம் தெரியும் நான் சித்த வைத்தியம் சுரக்கா கொடி கஷாயம் சாப்பிட்டா சரியாக போய்டும் நேரம் என்னத்தை சொல்கிறது உடனே பாகதர் சொன்ன அப்படியா நீங்களே பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு இருக்கார் உடனே ஒரு சுரக்காய் கொடி கஷாயம் பண்ணி அதில் சாப்பிட்ருக்கேன் சொருக்காய் கொடி கஷாயம் சாப்பிட்டு சேலத்துக்கு வந்தாச்சு காரில் சேலத்தில் நைட்டு படுத்துண்டாச்சு கால்பரம் ஏந்துக்கும் போது வாஸ் கேஸ்பிங் மூச்சு விட முடியல எல்லோரும் பதில் போய் டாக்டர் ஆசின்னு வரேன் டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது சேலத்தில் வைத்திய வசதியெல்லாம் கிடையாது உடனே மெட்ராஸுக்கு போங்கோ காலதாமதம் பண்ணால் உடனே மெட்ராஸுக்கு போங்கோம் அப்படின்னு தயாரிப்பாளர் எம்ஏ வே வேணு அவரை பற்றி சொல்லணும் ஏன்னா பாவதர் பற்றி சொல்லும்போது தொடர்புடைய மனுஷன் சொல்கிறேன் அவர் மாடர்ன் தேட்டர்ஸில் சாதாரணமான இதில் இருந்தார் ஒரு ஊழியராக இருந்தார் ரொம்ப விசுவாசமானவர் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் முதலியார் சுந்தரம் அந்த முதலியாரோட நல்ல குணம் என்னென்னா சின்சியராக இருக்கிறார் மேலே கொன்றுருவர் இந்த வேணு வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தார் அங்கே எளிய உத்தியோகம் படிப்படி படிப்படியாக வசந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி வந்தார் அவர் அப்புறம் தனியாக படம் எடுக்க ஆரம்பித்தார் இந்த டவுன் பஸ் சம்பூர்ண ராமாயணம் முதலாளி அதெல்லாம் அவர் பாகதர் படம் எடுக்கிறார் சிவகாமி அதான் அவரோட பாகதரோட கடைசி படம் போஸ்ட் ஹுமஸ் ரிலீஸ் அது ஐம்பத்தொம்போதில் பா தவறு போயிட்டார் அறுபதில் வந்தது அவருக்கு தகவல் போகிறது இப்போ பாகதருக்கு திடீர்னு உடம்பு நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் காலமும் ஏந்துக்குமோ மூச்சு விட முடியல கார் எடுத்துன்னு ஓடி வராரு அவர் பாகபதரா ஆஷன் வந்து மெட்ராஸ் இங்கே ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறது மெமரி சேஸ் சேஸ்மிங்க ரேட் டுவெண்ட்டி செகண்டு அக்டோபர்னு நினைக்கிறேன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் கொண்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறா ஒரு வாரம் போல் நல்ல வைத்தியம்லாம் தான் பண்ணிவிட்டு அந்த தான் அவருக்கு விஷமாக போயிடுது வேறு என்ன திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாமல் போய் டே பை டே வாஸ் இரு ரேட்டிங் முடியல என்ன தான் வைத்தியம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நவம்பர் இப்போ ஒரு பத்து நாள் போல அந்த ஜீவி வைத்தியம் ஃபஸ்ட்டு நவம்பர் சாயந்தரம் பாகதருக்கு முடிவு தெரிஞ்சு கொடுத்து போல இருக்கு தன்னுடைய சிஷியர் கிருஷ்ணப்பா ரத்னப்பா அந்த சிஷ்ய பேர் ரத்னப்பா அந்த ரத்ன பாட்டை சொல்கிறார் தியாகியர் எல்லாம் பாடு இப்போ தியாக பிரம்ம இதில் இப்போ ஆராயம் பாடு இருக்கா பிரம்மா அம்மா அவர் பாடுறார் தியாக பிரம்ம கிருதெல்லாம் பாடுறார் அந்த பாட்டை கேட்டுட்டே அப்படியே ஒரு மெல்லிசாக ஒரு புன்னகையோடு அப்படின்னார் ஐக்கியம் ஆயிட்டார் பாகவதர் பாகவதற்கு எந்த வியாதியும் கிடையாது சுகர் இருந்தது ஒன்று அந்த சுகர் ஜாஸ்தியாக இருந்ததுனால சொன்ன இல்லையா பாடும்போது திடீர்னு கண்பார் மஞ்சி போயிடுது ஆல் ஆஃப் அ சடன் எங்கே இருக்குன்னு தேடுறார் அது மாதிரி ஆகிடுது அதே மாதிரி மது பழக்கமும் கிடையாது எது மது பழக்கமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது சார் எ க்ளீன் பர்சன் அவருக்கு சுகர் என்ன அது ஃபேமிலி இல்லை என்னன்னு தெரில சுகர் அவர் அந்த காலத்தில் சார் எழுபது ஐம்பது வருஷத்துக்கு என்ன பெரிய வைத்திய வசதி கிடையாது சுகர் அவருக்கு பிபி இருந்திருக்குங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு அவர் சுகர் சுகர்னு அதெல்லாம் போட்டுட்டாருன்னு சொல்லுங்க பிபியை கவனிக்கலை ஸோ சுகர் அண்ட் பிபி ரெண்டும் காம்பவுண்ட் ஆகி ஆல் ஆஃப் அ சடன் அந்த கஷாயம் அந்த விஷம் அது வந்து அவர் போட்டு படாத பாடுபடுத்து ஒரு பத்து நாளுக்குள்ள நல்லா இருந்தவர் பத்தே நாளில் பலார் என்ன வைத்தியம் பார்த்து இன்னும் உடம்பு ஒத்துழைக்கலை பத்தே நாள் என்னென்னு சொல்கிறது வியாதி வைக்க எதுவும் இல்லாதவர் பாகவதர் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது நல்லா இருந்தார் தடாத்திரமாக இருந்தார் பத்து நாளில் ஆழ பசலம் சுகர் பிபி இந்த பார்வை கொஞ்சம் மங்கி போச்சு ஆளாளுக்கு அது போட்டால் போயிட்டார் அப்படினா அணியுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது அவர் சொன்னனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது வருஷம் அவர் கைப்பிடி எழுதின கடுதாசாக நான் பார்த்தேன் எப்படி எழுத முடியும் தெளிவாக எழுத அதனால் வியாதி வியாதியெல்லாம் எதுவும் கிடையாது சார் அவருக்கு இது விதி அந்த கஷாயம் அது இதுன்னு போட்டு இந்த தியாகராஜ பாகவதருடைய குடும்பம் இன்னமும் கஷ்டமும் கட்ட கஷ்டத்துல இருக்கு இப்படிலாம் சொல்ற அந்த விஷயத்துக்கு பின்னாடி சமீபத்தில் சாய்ராம் பாகவதர் அப்படின்னு சொல்லி அவர் குடும்பத்தில் ஒரு ஆள் பேட்டி அளிச்சிருந்தாரு சாய்ராம் சாய்ராம் பாகவதர் அவர் பேசும்போது தியாகராஜ பாகவதனுடைய சொத்துக்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதப்படாததால் பலவற்றை நாங்கள் இழக்க நேரிட்டதுன்ற மாதிரியான ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்த சரி சரி சாய்ராமை பற்றி கேட்குறேன் இல்லையா ரைட் சொல்லணும் அதையும் சொல்லணும் கேட்டதுனால சொல்கிறேன் அந்த சாய்ராம் வா ராஜம்மா அது வந்து திருநீலகண்டர் ஷூட்டிங் போது இந்த ராஜம்மா வந்து பாகவதர்கிட்ட இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சினிமாவில் அப்படின்னு கேட்குறாரு பாகவதர் அவரை பார்த்துட்டு உனக்கு சினிமா சான்ஸ் வேணுமா இல்லை காலம் ஃபுல்லாக என்னோடே இருக்கிற சான்ஸ் உனக்கு வேணுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு யாரா சொல்லுவாளா சினிமா வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதை விட பாக்கி என்ன இருக்குது எனக்கு அன்றைக்கு இருக்க பெண்கள் எல்லாம் இவர் இவர் ஒரு கிரேஸான ஒரு கனவு நாயகனாக இருந்தார்ன்றத பதிவு பண்ணணும் ஒரு காலத்தில் அப்படி ஒரு அத்தனை காதல் கடிதங்கள் தம்பி நீங்கள் ரொம்ப விவரம் பக்காவா வந்திருக்கீங்க ஆமாம் ஏன் பட்ட காதல் கடைதாசு அது என்ன பியூட்டின்னா பலதரப்பட்ட சமூகத்து பெரிய அந்தஸ்து இருக்கிற வாழ்க்கை இருந்தெல்லாம் கூட அந்த கடிதாஸ் வந்து பாகவதற்கு அதான் பெரியது நான் சொன்னேன் இல்லையா அந்த எல்லாம் பொறுத்தையார் படித்து பார்த்தா வாழ்க்கை எதாவது கெட்ட பேர் வந்து பாகதர் ஒவ்வொரு கதா படித்து பார்த்துட்டு சிமினியில் எரிப்பறான் இன்னொத்த பார்க்கப்படாதேன் ரைட் அப்படி ஒரு இதுன்னா அவர் பாட்டு நடிப்பு அப்படி பெரிய அழகர் இல்லையா இந்த அம்மா அந்த ராஜம்மான்னு பேர் பிராமின் லேடி அப்பா சாதாரண சாஸ்திரிகள் மாதிரி உபாத்தியாயம் ரொம்ப கஷ்ட ஜீவனம் ரைட் இந்த ராஜம்மா வந்து உடனே பாரதர்ஷன சினிமா அளவனுக்கு சாமி சூழமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் தேவடாக என்ன இருக்குது ஜென்ம சாவல் ஆயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டார் ஓகே அது வந்து நாட் லீகலைஸ்டு ஒன் ரைட் கல்யாணம் பண்ற ராஜம்மாவை அவர் மெட்ராஸில் இருக்கும்போது ராஜம்மா வீட்டில் இருப்பார் அது மாதிரி அவளுக்கு ராஜம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை பாகவத ராஜம்மாவுக்கு பிள்ளைக்கு வந்து கானம் ஊர்த்தின்னு பேர் வச்சார் தன் மாதிரி பெரிய சங்கீத வித்வானா அது சரியாக மேலுமி பொண்ணு அந்த லெக்ஷ்மியோட பிள்ளை தான் சாயிரம் ரைட் அவர் வந்து நிறைய அது கொஞ்சம் ஒரு ரிஃப்ராஃப் இருந்துட்டே இருக்கு எஸ் அவர் வந்து சொன்னார் யாருமே இல்லை அவர் சொல்லிட்ட பாகத்த எல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னார் நான் நாங்க தான் ஒரே வாரிசு வேற யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணார் அவஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாடகைக்கு இது கொடுத்து அதெல்லாம் நம்ம முதல்வர் பண்ணியிருக்கேன் அமைச்சர் பொன்முடி நேரில் போய் உதவி செய்தார்னு அவரே பதிவு செய்கிறார் கேட்டு பதிவு பண்ணி அப்படின்னு சொல்ல அவர் வந்து ஹீ கூட ஸ்போக்கன் தி ட்ரூத் சொல்லியிருக்கலாம் இல்லையா அவர் குடும்பத்தாருக்கு என்ன ஒரு இதுன்னா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் சார் பாவாதர் குடும்பத்தார் எல்லாருமே இங்கே இருக்கோம் அவ எனக்கு தெரியாது அவச அவ பாவதர் குடும்பத்தை யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கார் போலருக்கு நாங்கள் தான் ஒரே வாரிசு பாகதர் குடும்பத்தார் யாரும் இல்லைன்னு பாகதர் குடும்பம் எல்லோரும் இருக்கா அவருக்கு ஹீ கூட ஸ்போக்கன் தி ட்ரூத் ஆர் டேக்கன் தி ஹெல்ப் என்ன ப்ராப்பர் மேனர் பெரிய இதுவாக அது ஸோ அந்த ரெண்டாவது ராஜம்மா அவெல்லாம் இருக்கா சாய்ராம் அவர் பிரதர் அவெல்லாமும் இருக்கா பட்டு இந்த குடும்பத்தாரில் எல்லாருமே இதே யார் வெரி வெல் ஆஃபீஸர் நல்ல டிக்னிஃபைடு லிவிங் எல்லாம் ஃபாரின்ல இருக்கா அங்கே இருக்கா எல்லோரும் நல்லா சௌக்கியமாக இருக்கா அது பாகர்றதில் ஸோ அதனால் அது என்னென்னா ஐ டெல்யூ இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன் பாவதர் லட்சுமிகாந்த போய் ஒரு ஐம்பது நாள் கழிச்சான்னு பாவதர் கைது பண்ணா ஐம்பது நாள் அதான் எத்தாவது கேட்டால் ஐம்பது நாள் என்ன பண்ணுங்க நீங்கள் ஒரு ஆள் கைது பண்ணு பெரிய குத்தவாளி நம்பர் ஒன் அக்யூஸ் சொல்கிற அப்படிலாம் சொல்கிறீங்களா அவர் கைது பண்ணது ஓட்டி டி டேக் ஃபிஃப்டி டேஸ் அப்படின்னு கேட்டார் அவர் வந்து இல்லை தகவல் சேகரித்தோம் அப்படி இப்படி அதில் ஒரு வாதம் என்னென்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மூவாயிரரூவா எடுத்திருக்கேன் உங்கள் அக்கௌண்ட்டில் மூவாயிரரூவா பணம் எடுத்துரு ஏன்னா அந்த வாதி இதெல்லாம் சொன்னானுக நாங்கள் அந்த ஒத்தவாட தேட்டரில் போனோம் எல்லாம் போய் ஒத்தவாட தேட்டரில் போனோம் பாகவதர் இருந்தால் என்னஸ் கிருஷ்ணன் இருந்தால் எல்லாம் பக்காவாக நீங்கள் கதையை முடிப்பே எல்லாம் எல்லாம் கேட்டார் வேலையை முடித்தா இவ்வளோ தரோம் இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்து அஷ்டத்துக்கு சொன்னானுக அவர் என்ன சொன்னார் இங்கே இப்படி நடந்திருக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் மூவாயிரரூவா எடுத்திருக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் அந்த மூவாயிரூவா என்ன பண்ணிங்க கேட்குறாங்க பாகுவ உண்மையை சொல்லியிருக்கலாம் அவர் கொஞ்சம் லஞ்சப்பட்டார் வைக்கப்பட்டார் ஏன்னா ரெண்டாவது வைப்பு அப்படின்னா ஆயிரம் கேள்வி வரும் ரெண்டாவது ஃபுன்னு எப்படி கல்யாணம் ஆச்சா என்ன இது டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு அதுக்கு சங்கடப்பட்டார் அதுக்கு கூட ஸ்போக்கன் தி ட்ரூத் ஆமாம் அப்படின்னு சொல்லலை தேங்கியிருக்கார் என்னன்னா மூவாயிரம் ரூபாய் எடுத்து அரசில் நகை வாங்கியிருக்கார் ராஜம்மாக்கு உம்மிடி அரசில் மூவாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கார் ராஜம்மாக்கு அது சொல்லியிருக்கலாம் ராஜம்மாக்கு நகை வாங்கினேன் அதுக்கு தான் மூவாயிரம்னு அவர் சொல்ல தேங்கினார் அப்போ 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 இதெல்லாம் ஒரு சோசியல் டாபும் இல்லையா அது சொல்ல தேங்கினார் அது வந்து என்னமோ பெருசாக பாகம் இருந்து அந்த பணத்தை எடுத்தார் இங்கே சாட்சி வந்து பணம் கொடுத்துருக்கான் பணம் எடுத்திருக்காருன்னா இப்படிலாம் விரோதமாக போச்சார் ஸோ அதனால் இந்த ரெண்டாவது ஒய்ஃப் ஓகே ராஜம்மா அந்த அது ஒரு ட்ராக்கு ரைட் இந்த ஃபஸ்ட்டு இல்லையா தியாகராஜன் சார் ரெண்டு சிஸ்டர் அவங்க குடும்பத்தான் தியாகராஜன் சார் பெரிய உத்தியோகத்துல வந்து ரிட்டையர் ஆனார் ஆல் வெரி வெல்லாப் சார் அது சிஸ்டர் ரெண்டு பேருக்கு அவள்லாம் போய் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கா பாகதர் குடும்பத்தை அவள்லாம் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் ரைட் மறைக்காம சொன்னதற்கு நன்றி சார் மறைக்காம சொன்னதற்கு நன்றி இல்லை ஆமாம் சார் இது மறைக்கிறதுக்கு என்ன சார் தப்பு தவறுமே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா தப்பு தவறும் கூடாது சார் பாகவத பத்தி இஷ்டத்துக்கு சொல்றாங்க இல்லையா அது இது இது ஒண்ணுமே இல்லையே இது என்ன தப்பே கிடையாது ரைட் அவர் இருந்தார் அது ஓகே அது பாவதரே இப்ப மறக்கலையே அணியாதுக்கு போச்சு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு நாதாஷ்டிக்கும் உங்களுக்கும் தம்பி சந்தோஷம் நன்றி தொடர்ந்து பேச நன்றி கண்டிப்பா கண்டிப்பா